ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கழுகுட்டு இருந்தால் வந்து வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கணும். கழுகு வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா, பறக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஒரு காக்கா வந்து அதை வந்து கொத்ததுக்கு கழுகை வந்து எதிர்க்கிறது காகம் மட்டும்தான். அந்த காகம் வந்து என்ன, கழுகை நம்ம எதிர்க்கணும்னு சொல்லிட்டு அது மேலே ஏறி உக்காந்துக்குமா. உடனே காகம் என்ன செய்யுமா, திருப்பி கொத்து கொத்துன்னு கொத்துமா அந்த ஆனால் அந்த கழுகு என்ன செய்யுமா, திருப்பி ஒன்றுமே பண்ணாதான், அது எதுவுமே பண்ணாதான், திருப்பி கொத்தவும் செய்யாதான், எதுவுமே செய்யாது, அப்படியே உயர பறந்துருமா. உயர பறந்து பறந்து மேகம் இருக்கிற இடத்துக்குள்ளே போயிடுமா, மேகத்துக்குள்ளே போயிருமா, அந்தளவு உயர பறக்குமா. உடனே அந்த காக்கையால் வந்து அவ்வளோ உயரம் உடனே ஆக்சிஜன் வந்து அதுக்கு கிடைக்காதான், அதுக்கு உடனே மூச்சு முட்டுமா, உடனே டயர்டாயிருமா. உடனே ஐயோ என்ன பண்ணுறது தெரியல, அப்படியே வந்து அது வந்து அப்படியே கீழே அங்கேயே அப்படியே கீழே வந்து வந்துடுமா, கீழே வந்துடுமா. அதை அந்த மாதிரி தான் வந்து கழுகு, அது வந்து என்றைக்குமே அதே மாதிரி அதுக்கு வந்து 70 வயசு வரையும் வந்து உயிரோடு இருக்குமா. ஆனால் 40 வயசுலேயே பார்த்திங்கன்னா அதனுடைய சிறகுகள் போயிருமா, அப்புறம் வந்து எந்த இதையும் தூக்க முடியாமல் கால் நகெல்லாம் போயிருமா, இன்னும் தூக்கத்துக்கு அசால்ட்டாக தூக்கிட்டு போகுது, அந்த ரெண்டு காலில் உள்ள நகெல்லாம் விழுந்துருமா, அப்புறம் வந்து மூக்கில் உள்ள இது எல்லாமே வந்து மூக்கு அத்தனையுமே விழுந்துருமா, அதால் எதுவுமே சாப்பிட முடியாது. அப்போ என்ன பண்ணுமா, அது ஒரு பாறையில் போய் உட்காந்துக்குமா, மலை மேலே உட்காந்துக்கிட்டு இப்படி மோதி 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 அது பார்த்திங்கன்னா நகம் சிறகு இது எல்லாமே வந்து உதுத்துருமா. உதிர்ந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்குமா, கொஞ்ச நாள் கழித்து புதுசாக வளர்ந்துருமா. வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது பழையபடி பறக்க தொடங்குமா. அதாவது பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் என்னது, 1 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே வந்து அது அதனுடைய கண் பார்வை வந்து க்ளீனாக தெரியுமா, அதான் கழுகு பார்வையான்னு சொல்லுவாங்க. 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த எங்கே என்ன இருக்குங்கிறது க்ளீனாக வந்து அது கண்ணுக்கு வந்து கண்டுபிடிச்சிருமா. அந்த அளவு பார்வை வந்து கூர்மையான ஒரு சக்தி அதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து யா எந்த இது வந்தாலும் சரி அதை எதிர்க்கக்கூடிய பாம்பு மட்டும்தான் வந்து அது இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அப்படி தான், பாம்பு மட்டும்தான் இருக்கும், அதையும் வந்து அது வந்து தைரியமாக வந்து எதிர்கொள்ளி வந்து அப்படியே தன்னுடைய இதில் வந்து தூக்கிட்டு போய் அப்படியே தூக்கிட்டு மேலே போய் மேலே மேலே போயிடுமா அது பாம்பு. அப்போ மேலே போய் மேலேந்து கீழே ஒரு வீசி வீசி விட்டுருமா, அதுலேருந்து கீழே பேசினாலே அதால் தாங்க முடியாது, அது மட்டும்தான் பறக்க முடியும். எவ்வளோ உயர பறக்க முடியுமோ அவ்வளோ உயர பறக்கி எல்லாமே வந்து கீழே விட்டோம். அதனால தான் கழுகுகிட்டேருந்து எந்த ஒரு இதுவுமே தப்ப முடியலை. அந்தளவு வந்து அது கூர்மையான ஒரு புத்தியோட பார்வையோடு இருக்குது. அதே மாதிரி தான் வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம என்றைக்குமே வந்து என்ன பண்ணணும்னா, வாழ்க்கையில் கழுகு மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் அது வந்து பொறுமையாக இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் சாதிக்கு, அந்த மாதிரி பொறுமையாக இருக்கணும், என்றைக்கு தன்னம்பிக்கையாக இருக்கணும், தன்னம்பிக்கையாக பொறுமையாக இருந்தால் என்றைக்குமே வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அடைய முடியும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் என் சேனலில் பாருங்கள். தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ வாட்சிங்.